நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தொழில்நுட்பவியல் படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா இலவச மடிக்கணினி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதன்படி 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி மடிக்கணினிகள் பள்ளிகளில் வழங்கப்படல அப்படின்னா அவங்களுக்கு கல்லூரி 1ஆம் ஆண்டு மடிக்கணினிகள் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது லேப்டாப் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டங்களை மறுசீரமைக்க திமுக அரசு முடிவெடுத்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சென்னை தரமணி சிபிடி வளாகத்துக்குள் செயல்படும் தோல் தொழில்நுட்ப பயிலகத்தில் இயங்கி வரும் தோல் தொழில்நுட்பவியல் சார்ந்த 3.5 ஆண்டு பட்ட படிப்புக்கான சேர்க்கை வரக்கூடிய 9ஆம் தேதி வரை நேரடி முறையில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 3.5 ஆண்டு காலம் மீன்வள பட்ட படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சூழலில் தொழில்நுட்பவியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் விலையில்லா மடிக்கணினி உதவித்தொகை ஆகியவை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.